வெல்கம் வியூவர்ஸ். 24 மே 2022 வடகாடு கிராமம் ராமேஸ்வரம். அன்னைக்கு அந்த கிராமத்துல நடந்த விஷயம்தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில 45 வயது இருக்கிற ஒரு பெண் வடகாடு மீன்பிடி கடற்கரை பகுதிக்கு எப்பவும் போல கடல் பாசி எடுக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. எப்பவுமே மதிய சாப்பாடும் கூடவே எடுத்துட்டு போயிருவாங்க, அதனால மாலை நேரத்துலதான் திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அன்னைக்கு மாலை நேரம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்பி வராததால எங்க தன்னுடைய கருவேல மரம் ஒரு காடு மாதிரி இருக்கும், அங்க ஏதோ ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்க போன மக்களுக்கு அப்பதான் தெரிய வருது, அப்படி கடையில கடல் பாசி எடுக்கிறதுக்காக போன 45 வயதான தன்னுடைய மனைவி ரொம்பவே கொடூரமா தாக்க அடிக்கப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அடையாளமே தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக முகம் கற்களால அடிச்சு சிதைக்கப்பட்டு அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் ஊற்றி பாதி எரிக்கப்பட்ட நிலைமையில இத்தனை கொடுமைகளை அனுபவிச்சு இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கொடூரமா ஒரு 45 வயது பெண்ணை யார் இப்படி பண்ணது, எதனால இப்படி பண்ணாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, அதற்கு பிறகு அவங்களை அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ராமேஸ்வரம் மீனவ பெண்ணுடைய இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்க இந்த வடகாடு அப்படிங்கிற பகுதியில 100க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க வாழ்ந்துட்டு வரவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது, அதற்கு வளப்பின்றது, இல்ல கடல்ல பாசி எடுக்க போறது அப்படிங்கறது மட்டும்தான். ஆண்கள் கடல்ல மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா பெண்களும் கடல் பாசி சேகரிக்க போவாங்க. அப்படி போறவங்க காலையில போகும் பொழுதே மதியம் சாப்பாடும் சேர்ந்து எடுத்துட்டு போவாங்க, அதனால காலையில போனாங்க அப்படின்னா மாலை நேரத்துலதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி கடல் பாசி எடுக்க கடலுக்கு போறதுக்காக அங்க இருக்கிற ரோடு வழியா இப்ப ரொம்ப நேரம் ஆகியுமே தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வரல அப்படின்னு ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்ச கணவர் கடல்ல கடற்கரை பகுதி அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாரு. கூடவே ஊர் மக்களும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அதுல சிலர் கடற்கரைக்கு வர்ற வழியில இறால் பண்ணை இருக்குல்ல, அங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்த இறால் பண்ணையில வேலை செய்யற வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த பக்கமா கடல் பாசி எடுக்க போற பெண்கள் கிட்ட அடிக்கடி கேலி கிண்டல் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சில சமயம் மீன்களை பிடிச்சிட்டு போற பெண்களுடைய கூடையிலிருந்து மீன்களை கூட பிடிங்கி எடுத்திருக்காங்க. எப்பவுமே மது போதையில கஞ்சா போதையில தான் சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்டா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 8 நாட்களுக்கு முன்னாடிதான் இதே பாலுவுடைய மனைவி கடல் பாசி எடுக்கிறதுக்காக போகும் பொழுது அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. அத அவங்க ஊர் மக்கள் கிட்ட வந்து சொல்லிருக்காங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க ஊர் மக்கள் அப்படின்னு அங்க போய் அங்கிருந்த வடக்கன்ஸ மிரட்டிட்டு வந்திருக்காங்க.
ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கறதால அந்த இறால் பண்ணிக்கு தேட போறதுக்கு முன்னாடியே ராமேஸ்வரம் காவல் நிலையத்துல தன்னுடைய மனைவி காணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காரு பாலு. அங்கிருந்து இரண்டு காவலர்கள் தேடுறதுக்காக கூட வராங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து ஊர் மக்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஊர் மக்கள் அந்த வடக்கன்ஸ் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. சோ அந்த இரண்டு போலீஸ் மற்றும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இறால் பண்ணைக்கு போறாங்க. அப்படி அங்க போய் விசாரிக்கும் பொழுது அங்க இருந்த ஆறு வடக்கன்ஸுமே ஏற்கனவே ஃபுல் மது போதையில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேட்ட கேள்விக்கு எல்லாமே முன்னுக்கு பின் முரணான பதில்கள் சொன்னதால இவங்களுக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தப்ப அங்கிருந்த ஊர் மக்கள் சில பேரு அந்த இறால் பண்ணைக்கு பின்னாடி இருக்கிற காடு மாதிரியான பகுதிக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ காலையில அந்த 45 வயது பெண் கொண்டு வந்த சில பொருட்கள், சாப்பாடு பை அப்படின்னு அவங்களுக்கு சம்பந்தமான சில பொருட்கள் அங்க கீழே கிடக்குறத பாத்திருக்காங்க. சோ அப்போ கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு எல்லா பக்கமுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அதிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு புதர் மாதிரியான இடத்துல ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு போய் பார்க்கும் பொழுதுதான் அரை நிர்வாணத்தோட ரொம்பவே கொடூரமான முறையில பாதி எரிந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க பாலுவுடைய 45 வயது மனைவி. இதை பார்த்த அந்த மக்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பண்ணையில விசாரிச்சுட்டு இருந்த அந்த இரண்டு காவலர்கள் மற்றும் அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாமே அங்க வந்து பாக்குறாங்க. இதே சமயத்துல அங்க பண்ணையில இருந்த அந்த ஆறு வடக்கன்ஸுமே தப்பி ஓட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் அவங்கள புடிச்சு அடி வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அந்த இறால் பண்ணையுமே அடிச்சு நொறுக்கி அதுக்கு தீ வச்சு எரிச்சிருக்காங்க. நிலைமை கட்டு கடங்காம போக அங்கிருந்த லோக்கல் போலீஸ் SP கார்த்திக் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அங்க அனுப்பப்படுது. அதற்கு பிறகு அந்த ஆறு வடக்கன்ஸுமே பொதுமக்கள் கிட்ட இருந்து மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. பாலவர்களுடைய இறந்து போன மனைவியுடைய உடலும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ராமேஸ்வரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாம ராமநாதபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுது. இந்த விஷயம் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒன்னா திரள ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் கிட்ட உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த ஆறு வடக்கன்ஸ் கிட்டயுமே விசாரணை தொடங்கப்படுது. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, காலையில கடல் பாசி எடுக்க அந்த பக்கம் வந்த அந்த பெண்ணை ஆறு வடக்கன்ஸ்ல இரண்டு வடக்கன்ஸ், ஒடிசாவை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் ரஞ்சன் இந்த இரண்டு பேருமே அந்த பெண்ணை வழிமறைச்சு பக்கத்துல இருந்த காட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களுடைய கைகளை கால்களை கட்டிட்டு அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே கலட்டிட்டு அதற்கு பிறகு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய சேலையாலேயே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுக்காக ஒரு பெரிய கல் எடுத்து முகத்தை அடிச்சு சேதப்படுத்திருக்காங்க. இதற்கு பிறகு அந்த நகை எடுத்துட்டு போய் விக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் ஊர் மக்கள் அந்த பெண்ணை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது. சோ அந்த உடலை எரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மண்ணெண்ணெய ஊத்தி எரிச்சிருக்காங்க. அப்படி எரிக்கும் பொழுதே அந்த ஊர் மக்கள் இறால் பண்ணிக்கு வந்ததால பாதி எரிஞ்சிட்டு இருந்த நிலைமையில அந்த ஊர் மக்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ராமேஸ்வரம் ஹைவேவை பிளாக் பண்ணி போராட்டம் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடந்த இந்த போராட்டத்துல 10 கிலோமீட்டருக்கும் மேல வாகனங்கள் நிக்க ஆரம்பிக்குது. அந்த போராட்டத்துல வடமாநில இளைஞர்களுடைய எண்ணிக்கை எங்க ஊர்ல அதிகமாயிருச்சு. யாரு என்ன அப்படின்னு விசாரிக்காம வேலைக்கு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற இறால் பண்ணைகள்ல உள்ளூர் மக்களை வேலைக்கு வைக்காம வடமாநில இளைஞர்களுக்கு தான் வேலை கொடுக்கறாங்க. இத பல முறை அந்த ஊர் மக்கள் தட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க, அதனாலதான் அவங்களை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்கனால அந்த பக்கம் நடமாட கூட முடியல. சோ இனிமேல் வேலைக்கு வச்சா தகுந்த ஆவணங்களை வாங்கிட்டு தான் வேலைக்கு வைக்கணும், உள்ளூர் மக்களுக்கு தான் வேலை தரணும், அனுமதி இல்லாத இறால் பண்ணைகளை மூடணும் அப்படின்னு அவங்க சொன்ன கோரிக்கைகளை ஏற்று காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் போராட்டம் பண்ண மக்கள் போராட்டத்தை கைவிடுறாங்க. இந்த வடக்கன் சைக்கோக்களுக்கு இப்ப எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னு தெரியல. அங்கிருந்து எங்க வந்து கொலை கொள்ள அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்ப கூட ரீசெண்டா ட்ரெயின்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு.
இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருப்பானுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் முதியவர்கள் அப்படின்னு யாருமே இரவு நேரங்கள்ல அந்த பக்கம் போகாதீங்க. கஞ்சா போதையில மது போதையில இருக்க அவனுங்க வயசை கூட பார்க்க மாட்டானுங்க. வெறி பிடிச்ச சைக்கோஸ் தான் வடகன்ஸ். சோ பத்திரமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி. பை.